வணக்கம், நான் டாக்டர் கமல செல்வராஜ் பேசுகிறேன். இப்போது நிறைய பேருக்கு டவுட்டு, தான் ப்ரெக்னென்ட் ஆன உடனே ட்ராவல் பண்ணலாமா கூடாது, அப்போ தான் அவளுக்கு இவ்வளோ நாளும் உட்காந்துருந்தவ அப்போ தான் வெளியில் போகணும் ஊருக்கு போகணுங்கிற அந்த ஏஜே அவளுக்கு அப்போ தான் வரும். ஸோ மேடம், நாங்கள் எப்போ போகலாம், எப்போ போகலாம், திருப்பதிக்கு எப்போ போகலாம் அப்படின்னு தான் கேட்பாங்க. என் படி ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸுக்கு ஜென்ரலி ட்ராவலிங் ஷுட் பி ரெஸ்ட்ரிக்டட். ஏன்னா அந்த கரு முட்டை வந்து அந்த அதுக்கு அந்த சக்தி வரதெல்லாம் இட்ஸ் வந்து ப்ளசண்டா நஞ்சு, அந்த நஞ்சுக்கிட்டேருந்து அதுக்கு வளர்கிறதுக்கு சக்தி எல்லாம் வரணும். அது வந்து இட்ஸ் லைக் த்ரோயிங் அ பால் டு அனதர் பர்சன். இட்ஸ் அதோட அந்த கரு முட்டையோட வளரக்கூடிய சுற்றில் உள்ள சத்து வந்து தன்னோட டியூட்டியை விட்டுட்டு நஞ்சு கர்ப்பப்பையில் போய் பதிஞ்ச உடனே அந்த நஞ்சுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடும். ஸோ அந்த நஞ்சு வழியாக தான் அந்த ஹியூமன் கொரியோனிக் கோனாடோட்ரோபின் எல்லாம் ப்ரொஜெஸ்ட்ரான் சத்து எல்லாம் அந்த குழந்தைக்கு வரும். ஸோ அந்த 2nd to 3rd month இஸ் வெரி கிரிட்டிக்கல். அப்போ தான் இந்த சேஞ்ச் வந்து ஹேப்பன் ஆகும். அந்த பிளசண்டை வந்து எல்லா வேலையும் தான் எடுத்துக்கும், அந்த குழந்தையை சுற்றி உள்ளது எல்லாமே அது மாறிடும். ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் டியூட்டி ஃப்ரம் அந்த குழந்தைக்கிட்டேருந்து அந்த நஞ்சுக்கு போகிறச்சே ட்ராவலிங் ஷுட் பி ரெஸ்ட்ரிக்டட். அந்த லேடி ஜாக்கிரதையாக இருக்கணும். தட் இஸ் த 3rd to 4th month போகும். இப்படி ஆரம்பத்தில் இம்ப்ளான்டேஷன் ஆரம்பிக்கிறது. இப்போ நம்ம செடி வந்து ஒரு செடியை பிடுங்கின்னு இடத்துல நடுற மாதிரி நம்ம நடுறோம், அந்த மாதிரி தான் இந்த குழந்தை வளர்ச்சி ஆகுது. அண்ட் அது வந்து முதந்து இருக்கிறது கர்ப்பப்பைக்குள்ளே எல்கோ அட்டாச்டு ஒரு வால் செவத்தில் போய் ஒட்டின்ட்டு அங்கே அது வந்து பள்ளம் தானே பள்ளம் தோண்டிட்டு தானே பதிஞ்சிட்டு ரத்த ஓட்டம் வந்து இந்த கருவை அந்த இணைந்த கருவோட ரத்த ஓட்டமும் தாயோட உடம்புல உள்ள ரத்த ஓட்டமும் மிக்ஸ் ஆகிட்டு அந்த நடுவில் ஒரு ஜங்ஷன் ஃபார்ம் ஆகுது. இப்போ குழந்தை இணைந்த உடனே அது கரு இணை குழாயில் வந்து கர்ப்பப்பைக்குள்ளே அப்படி கொஞ்சம் லைட்டாக ஒரு தூசி மாதிரி மொதக்கும் ஒரு 2 நாளைக்கு. அப்போ வந்து இட் ஹேப்பன்ஸ் டு டச் ஒரு வால் டச் பண்ண உடனே அங்கே பதிஞ்சு வளர ஆரம்பிக்கும். அது வளரச்சு இட் ஹஸ் எஸ்டாப்ளிஷ் நிறைய டென்டிகல்ஸ் மாதிரி நிறைய இப்படி 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 அதுவே குறைஞ்சி போய் இது வந்து இட் ஷுட் எஸ்டாப்ளிஷ் சர்க்குலேஷன் வித் அம்மாவோட ரத்த குழாயோடு இது ஒட்டிக்கும். ஒட்டின்ட்டு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு இடம் க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு மெம்பரேன் இந்த ஆஸ்மோசிஸ் பண்ணுற மாதிரி ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் போகிற மாதிரி ஒரு மெம்பரேன் இதை க்ரியேட் பண்ணி இந்த குழந்தைக்கு வந்து ரத்தம் வந்து தாய்கிட்டேருந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் அந்த மாதிரி வரும் அதுக்கிட்டேருந்து. ஸோ அந்த குழந்தை வளர்ந்து பெருசாகிட்டு குழந்தை டெலிவரி ஆகிடுச்சு. இந்த இந்த பிளசண்டாக நஞ்சுன்னு சொல்லுது கெட்ஸ் எக்ஸ்க்ளூடட், உடம்பு வந்து தூக்கி வெளியில் போட்டுடும். ஸோ ஏதானு எங்கேயாவது தடுக்கி விழுந்த அந்த மாதிரிலாம் பண்ணுறச்சே இந்த பிளசண்டாக கெட் செப்பரேட்டட் அண்ட் தெல் பி ஃப்ரம் ப்ளீடிங் அண்ட் ஆல். ஸோ அப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து ஆல்டிடியூட் போகக்கூடாது, ஆக்சிஜன் குறைச்சலாக இருக்கும் மவுண்டனில் எல்லாம் உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் சத்து குறையும். அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து ஆல்டிடியூட் இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ட்ராவலிங் போகிறச்சு பம்பி ரோடு அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் இருக்குச்சு அப்படி குதிக்கிறச்சு நஞ்சு கேன் கெட் செப்பரேட்டு. ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஃபார் த பேபி டு க்ரோ. அண்டு ஆல்டிடியூட் போகக்கூடாது, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் குறையிறது போகக்கூடாது, ஹீட் உள்ள சமையல் சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், குதிக்கூடாது, ஸ்விம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி மெனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பதேசம் மெதுவாக நடக்கணும் எல்லாம் உண்டு. அது மாதிரி பல விஷயங்களில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ப்ரெக்னென்சி வருது அத்தி பொத்த மாதிரி ஒரு தரம் வருது, அதான் ஹெல்த்தி குழந்தையாக நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்தா எல்லாருக்குமே குடும்பமே சந்தோஷமாக இருக்கும்.